Your dream vacation to Singapore starts from ₹44,999 only with GT அத்தை வீட்டுக்கு சென்ற பள்ளி மாணவி, மரப்பட்டறைக்கு அளித்த இளைஞர், கள்ளக்குறிச்சியில் அதிர்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே அமைந்துள்ளது டி தேவனூர் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் மணிமேகலை. இவருக்கு 14 வயதில் ஒரு மகள் உள்ளார். இவர் அங்குள்ள அரசு பள்ளியில் 9 வகுப்பு படித்து வருகிறார். எப்போதும் துருதுருவென இருக்கும் இந்த சிறுமி கடுவனூர் கிராமத்தில் உள்ள தனது அத்தை ஜமுனா வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்ததாக சொல்லப்படுகிறது. சிறுமி அப்படி சென்று வரும் சமயத்தில் ஜமுனாவின் மகனான பாலசக்தி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாறி இருவரும் செல்போனில் மணிக்கணக்கில் பேசுவதும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து நேரம் செலவழித்து வந்துள்ளனர். நாளடைவில் இந்த காதல் விவகாரம் சிறுமியின் வீட்டிற்கு தெரிந்தவுடன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த காதல் ஜோடி ரகசியமாக சந்தித்து பேசியுள்ளனர். பெற்றோர்களும் இவர்களுடைய காதலுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். நாளுக்கு நாள் சிறுமிக்கு நெருக்கடி அதிகமாகவே பாலசக்தியிடம் சில நாட்கள் பேசாமல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் விரக்தி அடைந்த பாலசக்தி காதலி தன்னிடம் பேசாததால் அதிர்ச்சி திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளார். அதன்படி சிறுமியை தொடர்பு கொண்ட பாலசக்தி மூங்கில் துறைப்பட்டு அருகே உள்ள மறைப்பட்டறை பகுதிக்கு தனியாக வருமாறு கூறியிருக்கிறார். அதன்படி மாணவியும் சம்மதம் தெரிவிக்கவே பாலசக்தி அவரை தனியாக அழைத்து சென்றுள்ளார். அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத நேரம் பார்த்து மாணவியை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவி தனக்கு நேர்ந்த சம்பவம் குறித்து வெளியே கூறாமல் மிகுந்த சோர்வுடனும் பதட்டத்துடனும் இருந்துள்ளார். நாளுக்கு நாள் இந்த மாணவிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் சந்தேகமடைந்த பெற்றோர் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவி கர்ப்பமாக இருப்பதாக கூறியுள்ளனர். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் இச்சம்பவம் குறித்து திருக்கோவிலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பாலசக்தி தான் இதற்கெல்லாம் காரணம் என தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து பாலசக்தியை கைது செய்த போலீசார் அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள். உங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.